குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறீங்க, நீங்களே எப்போ கொடுப்பீங்க? ஒரு வருஷம் தரமா 1000 இருமா, அடுத்த வருஷம் தருவோம். அடுத்த வருஷம் போய் கேட்டால் இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல, 3 வருஷம் முடிஞ்ச இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, 2 வருஷம் முடிஞ்சோன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, 1 வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த தேர்தல் இருக்குல்ல, அதில் பார்த்து எதுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்? எதுக்கு 1000 ரூபா? 40,000 ஒரு ஓட்டுக்கு கோயம்புத்தூர் கொடுக்கும், 40,000 ஒரு வார்டுக்கு மட்டும் 70 கோடி. ஆனால் வந்து அரசாங்கத்திட்ட 5.5 லட்சம் கோடி கடன், காசுலாம் எங்கடா இருக்குன்னா இவங்ககிட்ட. எத்தனை முறை கேட்கிறோம், நீங்க 5.5 லட்சம் கோடி கடன், இந்த கடனை பெற்று நிறைவேற்றிய நல திட்டங்கள் ஒன்று, இத்தனை தடுப்பணை கட்டணும், இத்தனை அணை கட்டணும், இவ்வளவு ஏரி வெட்டணும், இவ்வளவு குளம் வெட்டணும், இவ்வளவு புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கணும், இவ்வளவு மருத்துவக் கல்லூரி, இவ்வளவு கல்லூரி சட்டக்கல்லூரி, இவ்வளவு பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வச்சோம், ஒன்று கிடையாது. அரசு பேருந்து பேருந்தில் பயணம் செய்கிற நம்ம அக்கா தங்கச்சியும் கொடை பிடிச்சிட்டு உள்ள பஸ்ஸுக்கில், நீங்க அந்த படங்கள்லாம் பார்த்து மறந்துருப்பீங்க, ஒரு தடவை பாருங்க, தட்டி பாருங்க. ஏன்னா பேருந்து ஒழுகுது. ஒருத்தர் அந்த சீட் பெல்ட் இடவாறு போட்டு இடைவாறு அணிந்து கொண்டு ஓட்டவும், அவர் வந்து ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, யார் ஓட்டுனர், அவர் கீழே உயர்த்தும் போது முதல்ல அவருக்கு சீட்டை கொடுங்க, அப்புறம் அவர் பெல்ட்டை போடுவார். உண்மையிலேயே இது. ஆனால் இந்த அரசு போக்குவரத்தில் 84,000 கோடி இழப்பு அப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது, அதுக்கப்புறம் 4.5 ஆண்டு இவர் இருந்துக்கிறார், இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மின்துறைக்கு மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேல இழப்பு இருக்கு, கடன் இருக்கு. ஆனா மின் கட்டணம் கட்ட முடியாம அவன் மூலி பிதுங்கி பித்துறான், தொழிற்சாலைக்கு மாதிரி வீட்டுக்கு வீடு நம்ம மின் கட்டணம் கட்டிட்டு இருக்கோம். எப்படி இழப்பு வந்தது? 5.5 லட்சம் கோடி கடன் அது தெரிகிறது, ஆனால் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு இழப்பு, அது எப்படி வந்த இழப்பு, அது சொல்லணும்ல, சொல்லணும். அரசாங்கத்திடம் இருக்க வேண்டிய பணம் முன்னாள் இன்னால் அமைச்சர்களிடத்தில் இருக்குது, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது. சமூக நீதி பேசுகிறார்கள், சமூக நீதி என்றால் என்ன என்று விளக்கி பேசுறது இல்லை. சனாதனம், சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுவது, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, இத சனாதனம் சனாதனம் சனாதனம். உடனே வந்து சமூக நீதி சமூக நீதி. என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதியை நீங்க நிலைநாட்டிக்கிட்டீங்க சார்? குடிவாரி கணக்கெடுங்க, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு பிரித்து கொடுங்க, அதான் 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 சரியான முறை. எப்படின்னா 50 பேர் இருக்கிற இடத்துக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்புவது எப்படி தவறோ, அப்படி 5 பேருக்கு 50 பேர் சாப்பாடை அனுப்புவதும் தவறு. நீங்கள் படையாச்சியா என்ன, ரொம்ப நாளா ஐயா கேட்டுட்டு இருக்காரு, ஏ குடிவாரி கணக்கெடுப்பு, இந்த பக்கம் யாரு கவுண்டரா ஏடு, எவ்வளவு இருக்கிறாரோ கொடு, அது எப்படி, அது வந்து அது எப்படி எடுக்க, ஏன் எடுக்கிறது இல்லை? இதுவரை இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கா? எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் தமிழன் எவ்வளவு ஏமாளியாக இருந்திருக்கான்னு தமிழர்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இவ்வளவு காலமும் இவர்களுக்கு சேர வேண்டிய, தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு ஒதுக்கீடு எல்லாம், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எல்லாம் யார் யார் அனுமதித்தார்கள் என்று தெரிஞ்சிடும். எடுக்க சொல்லு, எடுக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு வீட்டுக்கு வீடு எத்தனை ஓட்டு இருக்குது என்று கணக்கு தெரியும். உங்க வீட்டில் எத்தனை ஓட்டுமா? 5 ஓட்டா அங்கே ஓட்டுற ஐடியா கட்டுமா, அடையாளத்தை கட்ட, அதில் ஒரே ஏமாத்திடுவானா? ஏன்னா இவன் நேர்மையான இல்லை, அந்த காட்டு 5 ஓட்டாமா இந்த 5 5, ஆமா ஆமா போற வரலாம், ஏப்பாயே சண்முகம் வாப்பா, எத்தனை ஓட்டுப்பா, 5ஆ இந்தாப்பா 5000. நம்ம மக்களுக்கு ஒரு கர்ம சிந்தனை இருக்கு, நியாய உணர்வு. 5 ஓட்டு வீட்டில், 5 ஓட்டு இந்த இலக்காரன் 1000 கொடுத்தான், அந்த சூரியங்காரன் 2000 கொடுத்தான் ஓட்டுக்கு, என்ன பண்ணலான் இருக்கீங்க? நம்ம ஒரு 3 ஓட்டை வந்து சூரியனுக்கு போட்டு 2 ஓட்டை இலைக்கு போட்டு விட்டுரும், ஆளுக்கு பதியா பிரிச்சு விட்டுரு. கோட்பாடும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காசு எவன் கொடுக்குறானோ அவனுக்கு. இவர் ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து அவர் முந்துகிறார்,
அப்படின்னா கூட ஐநூறு கொடுத்துருக்கான்டா பரதேசி, கூட ஐநூறு கொடுத்துருக்கான். இவர் சற்று பிந்துகிறார் அப்படின்னா ஒரு ஐநூறு குறைய கொடுத்துட்ட. அதை எவரும் பேசுறது இல்லை. அது எவ்வளவு பெரிய கட்சிக்கு, இந்த கட்சி போயா போயா. பணம் மட்டும் இல்லாம செத்த பணங்களாயிருக்கும். அந்த திராவிட இடுகாட்டில் அடக்கமாயிருப்பாங்க எல்லா பேரும். அதே அதை வந்து சொன்னா கோச்சுக்கிறாய், திராவிட சுடுகாடுங்கிறாரு. சரி வீடு இடுகாடுன்ட்டு போறேன். ஏன்னா நமக்கு சுடுகாடு இல்லை, இல்லை அங்கே கொல்லி வைக்கிறது இல்லை, யாரையும் புதைக்கிறது. அதனால ஈடுகாடு விடு. எப்படி கடற்கரையில் தான் புதைக்கணுன்றாங்களே, அதில் தான் எங்கள் பெருமையே இருக்கு. அது நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்குறார், மெரினா கடற்கரை வந்து போராடுவதற்கான இடம் அல்ல. என்ன தீர்ப்பு! அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல ஐயா கருணாநிதியை புதைக்கிற இடமா மாறுது. நான் கேட்டேன், போராடுறதுக்கான இடமா மெரினா கடற்கரை இல்லை, அப்ப புதைக்கிறதுக்கான இடமா கேட்டோம். என்ன என்னது என்னது யோசிச்சுப்பார். உலக புகழ்பெற்ற தமிழனுடைய கடற்கரை வந்து புதகுழியா மாத்தி நீத்திருக்கிறார். இவர்களுடைய பகுத்தறிவு என்ன? கோயில் என்பது நமக்கு வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, வரலாற்று பேராவணம். ஐயா குடவாசல் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து எழுதும் போது 18ஆம் நூற்றாண்டில் அந்த கோயிலில் அந்த கல்வெட்டில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருவுடையார் கோயிலில் நம்ம பாட்டம் கட்டின கோயிலை சுற்றி சுற்றி வந்தால் அதில் எழுதியிருக்கிறதா நமக்கு ஆவணமாக இருக்குது. தமிழர்களுக்கு வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான். ஆனால் வரலாறு எங்கு குறிக்கும்? இந்த கோயிலில் தான். அது வெறுமனை வந்து வெறும் வழிபாட்டுத்தலம் மட்டுமல்ல, ஆனால் அந்த கோயிலில் இருந்து தமிழனை வெளிநடத்தி சீச்சி. கோயிலுக்கு போய் சாமியம் பண்ணலாமா? அதெல்லாம் அறிவு இருக்கிற மனுஷன் செய்கிற செயலா அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு வந்து கடற்கரையில் நிறுத்தி ஐயா கருணாநிதி சமாதிக்கு முன்னாடி கட்டை அடித்து பாடுறாங்க எல்லாம் பஜனை பாடுறாங்க. கோயிலிருந்து தமிழனை கூட்டிகிட்டு வந்து அதெல்லாம் பகுத்தறிவு இல்லை, அதெல்லாம் முட்டால் போய், அதெல்லாம் அறிவு கட்டவன் செய்கிறதுன்னு கூட்டிகிட்டு வந்து புதகுழியில் விழும்பு கும்பிட விட்டது இவர்கள் பகுத்தறிவு. இதுதான் திராவிட மாடலில் வருது. இதெல்லாம் வருது. ஒன்னு உருப்படி என் தம்பி முத்துப்பாண்டி குறிப்பிட்டான், நான் சொன்னதுதான். அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, உலகத்தில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனினால் மகனே அது அமெரிக்காவில் தான் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தீமைக்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது திமுக தான் தொடங்கியிருக்கு. எடுத்துக்க, கட்சி தீ பறி போனது, அணு உல, ஸ்டெர்லைட் ஆலையல், இத்தனை நச்சு திட்டங்களும், இந்த மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பனு எளவு கருமாந்திரம் இது எல்லாமே தமிழர்கள் தமிழர் நிலத்தில் சூறையாடுகிற வேட்டையாடுகிற இந்த வள வேட்டை எல்லாமே இந்த ரெண்டு கட்சிகள் தான், திமுக இல்லைன்னா திமுக.